வெல்கம் சில்ட்ரன், தமிழ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டைம். ஹலோ சில்ட்ரன், முதல் வகுப்பு தமிழ் மூன்றாவது பருவம் ஏழாவது பாடம் தோரணம் செய்வோமா, அந்த பாடத்தினுடைய புத்தக பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன், இந்த படங்களில் உள்ள பெயரை சொல்லி அந்த எழுத்தை அறிய வேண்டும். முதல்ல பாருங்கள், கோ கோ கொக்கு, கோ கொய்யா, தோ தொப்பி, தோ தொட்டில். அடுத்தது படமும் சொல்லும், படத்தை பார்த்து அதன் பெயரை சொல்ல வேண்டும். கொடி கோ டி கொடி, கோ டி கொடி. சொட்டு சோ இட்டு சொட்டு, சோ இட்டு சொட்டு. தொலைபேசி தோ லை பே சி, தொலைபேசி தோ லை பே சி, தொலைபேசி. பொறி போ ரி பொறி, போ ரி பொறி. மொட்டு மோ இட்டு மொட்டு, மோ இட்டு மொட்டு. வானொலி வா நோ லி வானொலி, வா நோ லி வானொலி. அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இங்கே கொடுத்திருக்கிற எழுத்துக்களை கண்டுபிடித்து நாம் வட்டமிட வேண்டும். என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓ நோ யோ போ மோ. ஓ எங்கே இருக்குது பாருங்க, ஓ எழுத்து இந்த பாம்பில் இருக்குது. நோ பாருங்க, இந்த சூரிய கந்தி பூவில் இருக்குது. யோ தரையில் இருக்குது. மோ மரக்கிளையில் இருக்குது. போ இந்த மலையில் இருக்குது. இதை கண்டுபிடித்து வட்டமிட வேண்டும். அடுத்தது படிப்போம். இந்த செய்தித்தாளில் கொடுத்துருக்கிற இந்த எழுத்துக்களை நாம் படித்து பார்க்க வேண்டும். மாணவர்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் செய்தித்தாளை எடுத்து உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை படித்து பார்க்கலாம். என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுவரொட்டி சு வ ரோ இட்டி சுவரொட்டி. கொசு கோ சு கொசு. தொடாமல் பார்க்கவும் தோ டா ம இல், தொடாமல் பா இர் இக் க ஊ இம் பார்க்கவும், தொடாமல் பார்க்கவும். அடுத்தது பொருட்காட்சி போ ரு இட் கா இட் சி பொருட்காட்சி. சொட்டு மருந்து சோ இட்டு ம ரு இந்து சொட்டு மருந்து. அடுத்தது பாட்டொன்று பாடலாம், பாட்டொன்று பாடலாம். அங்கு கொடுத்திருக்கிற ஒரு பாட்டை பாடலாமா. மலையொன்றின் அருகிலே கதிரொலியும் வந்ததி, குயிலொன்று கூவவே எதிரொலியும் கேட்டதி, அவ்வொளியை கேட்டுமே மயிலும் அங்கே ஆடுதி. மலையொன்றின் அருகிலே கதிரொலியும் வந்ததி, குயிலென்று கூவவே எதிரொலியும் கேட்டதே, அவ்வொளியை கேட்டுமே மயிலும் அங்கே ஆடுதே. அடுத்தது எழுதி பழகுவேன், எழுதி பழகுவேன். இங்கே கொடுத்திருக்கிற இந்த கோ முதல் நோ வரை உள்ள எழுத்துக்களை மாணவர்கள் சொல்லிக்கொண்டே நோட்டில் எழுதி பார்க்கலாம். சொல்லலாமா, கோ கோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ ஓ லோ லோ ரோ நோ. அடுத்தது படிப்போம் எழுதுவோம். இங்கே கொடுத்திருக்கிற வார்த்தைகளை படித்து பார்த்து எழுதியும் பார்க்க வேண்டும்.
போ இம் மை பொம்மை பூங்கொத்து பூ இங் கோ இத்து பூங்கொத்து வானொலி வா நோ லி வானொலி பொன்வண்டு போ இன் வ இன் டு பொன்வண்டு மீன் தொட்டி மீ இன் தோ இட்டி மீன் தொட்டி தமிழ் மொழி த மீ இல் மோ லி தமிழ் மொழி தொலைக்காட்சி தோ லை இக்கா இச்சி தொலைக்காட்சி அடுத்தது படிப்பேன் வரைவேன் இங்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை படித்து பார்த்து அதற்கு ஏற்ற படத்தை நாம் இந்த கட்டத்தில் வரைய வேண்டும் முதல் என்ன கொடுத்துருக்காங்க தொடர்வண்டி தொடர்வண்டி படத்தை வரைய வேண்டும் அடுத்தது மொட்டு பொன்வண்டு தொப்பி இந்த படத்தை அந்தந்த வார்த்தைகளுக்கு நேர உள்ள கட்டத்தில் வரைய வேண்டும் அடுத்தது இணைத்து எழுதுவேன் கொடுத்திருக்கிற எழுத்துக்களை இணைத்து எழுத வேண்டும் கோ டி கொடி நோ டி நொடி போ டி பொடி அடுத்தது பாருங்கள் மோ இட்டு மொட்டு கோ இட்டு கொட்டு சோ இட்டு சொட்டு அடுத்தது இந்த வார்த்தையையும் கொடுத்திருக்கிற படத்திற்குரிய வார்த்தையையும் சேர்த்து எழுத வேண்டும் பெரிய தொப்பி மீன் தொட்டி கொசு வலை அடுத்தது வேறுபாடுகளை கண்டுபிடித்து எழுதுவேன் வேறுபாடுகளை கண்டுபிடித்து எழுதுவேன் இங்கு கொடுத்திருக்கிற இரண்டு படங்களையும் பாருங்கள் இரண்டு படங்களும் பார்ப்பதற்கு ஒன்று போல தெரிந்தாலும் அதில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது அதில் என்ன வேறுபாடுகள் இருக்குன்னு கண்டுபிடித்து நாம் எழுத வேண்டும் அங்கே கொடுத்துருக்கிற அந்த ட்ரே பாருங்கள் அதில் எதெல்லாம் முதல் படத்தில் இருக்குது ரெண்டாவது படத்தில் இல்லைன்னு பாருங்கள் மொச்சை இல்லை அதை நம்ம எழுதலாம் மொச்சை மொச்சை அடுத்தது கொய்யா கோ இ யா கொய்யா அடுத்தது அந்த கடைக்காரர் பாருங்கள் தலையில் என்ன வச்சுருக்காரு தொப்பி தோ இப்பி தொப்பி ரெண்டாவது படத்தில் தொப்பி இல்லை அடுத்து அவர் பக்கத்தில் என்ன இருக்குது வானொலி வா நோ லி வானொலி மொச்சை கொய்யா தொப்பி வானொலி ஓகே சில்ட்ரன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி